ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிகோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரியாணி, தக்காளி சாதம், இந்த வெஜிடபிள் பிரியாணி, குஸ்காலாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதை தொட்டுக்கு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நான் வந்து ஒரு 4-5 வெரைட்டியாக செய்வேன். அதில் ஒரு வகையான டேஸ்ட்டில் இது இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை தேவையான அளவு, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை முட்டை வந்து வேக வச்சு நல்லா இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ஈஸியாக உரிக்கிறதுக்கு லைட்டாக இப்படி தட்டி விட்டுட்டு கைகளில் வச்சு அந்த தரையில் லைட்டாக தேய்ச்சோம்னா அந்த முட்டை தோல் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நமக்கு உறிஞ்சி வந்துடும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், முட்டை உரிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ முட்டை உரித்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10-15 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கும் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி சேர்க்கும்போது அந்த முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நான் ஒரு 50 ml பக்கம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் லைட்டாக சூடானோடனே 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம், நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த முட்டை தொக்குக்கு நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். முட்டை தொக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் இப்போவே சேர்த்து வதங்கும்போது முட்டை தொக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட் கலரில். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட், ஒரு 5 செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் முட்டை குழம்புக்குமே இதே ஃபாலோ பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அரைச்சி இது கூட நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வந்து சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த தோல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் நான் அரைச்சிருவேன் பொதுவாக எல்லா குழம்புக்குமே. இப்போது இந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சதுன்னா அந்த டேஸ்ட்லாம் மாறி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலா நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வத்தினோடனே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கறி மசாலா பவுடர். ரீசெண்டாக நான் கொஞ்சம் நாளாக வந்து கடை மசாலா கொஞ்சம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்றதுனால ட்ரை பண்ணினேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேவைப்பட்டால் நீங்களும் கூட இந்த கறி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நல்லா தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ நீல வாக்கில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு போட்டிங்கன்னா அந்த முட்டையில் உள்ள எசன்ஸ், அந்த வாசனையெல்லாம் வந்து உள்ளே நல்லா அந்த கிரேவியில் இறங்கும். அதே மாதிரி நம்ம அந்த தொக்கில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து முட்டைக்குள்ளே போகும். ரெண்டும் கலக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கீரல் போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே மல்லியில் தூவிட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நமக்கு ரெடியானா போதும். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை தொக்கு தயாராகிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.